أنا عند ظني عبدي بي وأنا معه إذا ذكرني، فإن ذكرني في نفسه ذكرته في نفسي، وإن ذكرني في ملأ ذكرته في ملأ خير منه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى، ما ضل صاحبكم وما غوى، وما ينطق عن الهوى، إن هو إلا وحي يوحى، علمه شديد القوى، ذو مرة فاستوى، وهو بالأفق الأعلى، ثم دنا فتدلى، فكان قاب قوسين أو أدنى، فأوهى إلى عبده ما أوهى، ما كذب الفؤاد ما رأى، أفتمارونه على ما يرى، ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى، عندها جنة المأوى، إذ يغشى السدرة ما يغشى، ما زاغ البصر وما طغى، لقد رأى من آيات ربه الكبرى، أفرأيتم اللات والعزى، ومناة الثالثة الأخرى، ألكم الذكر وله الأنثى، تلك إذا قسمة ضيزى، إن هي إلا أسماء سميتموها أنتم وآباؤكم ما أنزل الله بها، إن يتبعون إلا الظن وما تهوى الأنفس، ولقد جاءهم من ربهم الهدى، أم للإنسان ما تمنى، فلله الآخرة والأولى، صدق الله العلي العظيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين.
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நான் உங்களுடன் எனக்கு நெருக்கமான ஒரு ஹதீஸை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைய ஹதீஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். وَأَنْ أَبِي سَعِيدٍ وَأَبِي هُرَيْرَةَ رَضِيَ اللَّهُ عَنْهُمَا عَنِ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ قَالَ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகதி யுஷாகுஹா إِلَّا كَفَّرُ اللَّهُ بِهَا مِنْ خَطَايَا مُتَفَقٌّ عَلَيْهِ مَا يُسِيبُ الْمُسْلِمَ مِنْ نَسَبٍ ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் ஒன்று وَلَا وَسَبٍ وَلَا هَمٍ வலியும் இல்லை துன்பமும் இல்லை وَلَا حُزْنٍ وَلَا أَذًى வருத்தமும் இல்லை துன்பமும் இல்லை وَلَا غَمٍ அல்லது துக்கமும் இல்லை ஹத்த ஷௌகதி யுஷாகுஹா ஒரு முள் கூட அவனை குத்தும்போது இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா அல்லாஹ் அவனுடைய பாவங்களை அதற்காக மன்னிக்கிறான் என்பதை தவிர. அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அனுபவிக்கும் எந்த விதமான கஷ்டத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு தகுந்தவாறு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நமது அன்பிற்குரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் மீது கொண்ட அளவு கடந்த அன்பையும் கருணையையும் உங்களால் உணர முடிகிறதா? மனிதனாக நாம் படைக்கப்பட்டதற்கு காரணம் நம் சோதிக்கப்படுவதற்கு தான். சோதனையில் வெற்றி பெற்றவன் சொர்க்கத்தில் நுழைவான், தோற்றவன் நரகத்தில் நுழைவான். ஆனால் நம் சோதனையின் மூலம் ஏற்படக்கூடிய உடல் வலி, மன உளைச்சல், ஏன் நம் காலில் குத்தும் ஒரு முள்ளின் வலிக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு பகரமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். நம் இறைவனுக்கு நம் மீது அவ்வளோ அன்பு. இந்த உலகில் சிலர் ஏன் எனக்கு மட்டும் இந்த நோய் வந்துள்ளது, ஏன் என் குடும்பம் அல்லது வேலையிடம் இப்படி இருக்கிறது என்று இவ்வாறு சொல்வதை கேட்டிருக்கிறோம். நம் சோதனையில் ஏற்படும் கஷ்டத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை மன்னிக்கிறான் என்பதை நாம் உணருவதில்லை. நாம் எப்போது உணர்வோம் தெரியுமா? நாளை கியாமத் நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனையின் காரணமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதை பார்த்தால் நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாமே என்று நினைப்போம். மற்ற ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி எனக்கு வலிப்பு வருகிறது, அது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று கூறி அதை குணமாக்குவதற்கு நீங்கள் துவா செய்யுமாறு கூறினார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உனக்கு வேண்டுமானால் நான் உன்னை குணமாக்குவதற்கு துவா செய்கிறேன், ஆனால் நீ அதை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டால் உனக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள். அதற்கு அந்த பெண்மணி நான் பொறுமையுடனே இருக்கிறேன் என்றார். இதே போல நாம் அனுபவிக்கும் கஷ்டத்திற்கு உரிய கூலி நமக்கு தெரிந்தால் நாமும் இப்பெண்மணி போல பொறுமையாக இருக்க நாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா அல் பக்ரோவில் கூறியது போல லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, அல்லாஹ் நம்மை சோதிக்கும் போது கூட நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு சோதிப்பதில்லை என்று வாக்களித்துள்ளான். இன்ஷா அல்லாஹ் நமது ஒவ்வொரு சோதனையிலும் பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யாரோப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.